கடலூர் அருகே 1 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய் திருப்பி தருவதாக ஆசை காட்டி 30 கிராமங்களில் வசூல் வேட்டை நடத்திவிட்டு நிதி நிறுவன உரிமையாளர் ஓட்டம் பிடித்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள ராமநத்தம் தேசிய நெடுஞ்சாலை அருகே மேக்ஸ் ப்ரோ டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டது. இதை பெரம்பலூர் மாவட்டம் தீ அகரம் கிராமத்தைச் சேர்ந்த புண்ணியமூர்த்தி என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இதில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 10 மாதத்தில் 2 லட்சமாக தருவதாக கூறி கடலூர் மாவட்டம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கொரக்காவடி, அகரம், கொத்தனூர், லப்பைக்குடிக்காடு, திருவாளந்துறை, களத்தூர், பசும்பலூர், பாதாங்கி என சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்களிடமிருந்து பல கோடி ரூபாயை முதலீடாக பெற்றனர் என்பது புகார். ஆனால் உறுதியளித்தபடி முதலீட்டாளர்களுக்கு வட்டியுடன் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. அது தொடர்பான சர்ச்சை வெடித்ததன் காரணமாக கடந்த 1 வருடமாக அதன் உரிமையாளர் தலைமறைவாக உள்ளார். அதனால் முதலீடு செய்த 100க்கணக்கான மக்கள் தினமும் நிறுவனத்தை முற்றுகையிட்டு பணத்தை திருப்பி தரும்படி கேட்டு வருகின்றனர். நேற்று மதியம் முதலீடு செய்த 20க்கும் மேற்பட்ட மக்கள் நிதி நிறுவனத்திற்கு நுழைந்தனர். அவர்கள் தங்களது பணத்தை திருப்பி தரும்படி பணியில் இருந்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு ராமநத்தம் போலீசார் விரைந்தனர். அவர்களை கண்டதும் நிதி நிறுவன ஊழியர்கள் தலைதறிக்க ஓட்டம் பிடித்தனர். பின்னர் போலீசாரிடம் தங்கள் பணத்தை இழந்து தவிப்பது குறித்து பொதுமக்கள் முறையிட்டனர். திட்டக்குடி அருகே நிதி நிறுவனம் துவங்கி 30 கிராமங்களில் முதலீடுகளை பெற்றுவிட்டு தலைமறைவாக்கிவிட்ட உரிமையாளர் சிக்காத நிலையில் போலீசை கண்டதும் ஊழியர்களும் ஓட்டம் பிடித்ததால் அப்பாவி மக்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.